முதல் பந்தை சிறிது தடுமாற்றம். நேராக போடப்பட்ட பந்து நல்ல வீச்சு. இரண்டாம் பந்து பால் பின்னாடி போயிருக்கு. இரண்டு ரன்கள் பெற்று தருமா பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ரன் மணி அவர்களின் உற்சாக பந்து பிடிப்பை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறோம். ஆஃப்ல கட் பண்ண பால் நூறன் சிறந்த வீச்சு. கேசி பர்மா இல்லை, நான்கு ரன்கள் சிறந்த ஆட்டம். ஆஃப்ல அடிக்கப்பட்ட பந்து கேட்சுக்கு ட்ரை பண்ணாங்க, வேல் ட்ரை, பட் நான்கு ரன்கள். அதே ஆஃப் மிஸ் ஃபீல்டிங், இரண்டு ரன்கள் பெற்று தருமா ஒரு ரன்கள். பொதுவாக கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஜென்டில்மேன் கேம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு டீம் வின் பண்ண 11 பேரோட ஒத்துழைப்பு தேவை. அந்த ஒத்துழைப்போடு தான் இந்த கிரிக்கெட் நடந்து போகிறது. இன்னும் இரண்டு பந்துகள் உள்ளன. முதல் ஓவரில் மன்னிக்கவும் கடைசி பந்து தூக்கி அடிக்கப்பட்டது லெக்ல. மிட்டான்ல அடிக்கப்பட்டது. முதல் ஓவர் 7 ரன்கள், நோ விக்கெட். இரண்டாவது ஓவர் தயவு செய்து குட்டி சீசில் இருந்து 12th மேன் வருவோம். இரண்டாவது ஓவரை வீச வந்தவர் மணி அவர்கள். 12th மேன்ல கூட இல்லைனாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டு யாருன்னு அவர் சொல்லுங்க. மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் டாட்
சீக்கரிக்கப்பட்டது. நாளா சொல்லவே இல்லை, நாளா ஆறா சொல்லவே இல்லை. அம்பேர் நான்கு ஆறுங்களா? ஃபோர். சிறந்த ஆட்டம். திருப்பி அடிக்கப்பட்ட பந்து. மறுபடியும் தூக்கி அடிக்கப்பட்டிருக்கு. கேட்ச் டிராப். ஒரு ஃபோர் போனாலும் மணி அவர்கள் தளராமல் அடுத்த பந்து வீசினார். அது விக்கெட்டாக விழும் என்று எதிர்பார்த்தார்கள், பட் கேட்ச் மிஸ். அழகாக வீசப்பட்ட பந்து. டாட் பிளானிங். ஐடியா பால். எதிரணியில் இரண்டு சிறந்த பேட்ஸ்மேன்களும் நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர் தனது டீமின் வெற்றிக்காக. நல்ல பந்து கைகளில் பட்டு மிஸ் ஃபீல்டிங். ஒரு ரன்கள். தூக்கி அடிக்கப்பட்டது. ஆறா நான்களா? ஆறு ரன்கள். சிறந்த ஆட்டம். ஃபோரா சிக்ஸா? ஃபோர் ஃபோர் ஃபோர். ஓகே ஓகே. ஃபீல்டர் சிக்ஸ் சொல்றாரு, டிசிஷன் எடுத்துட்டு சொல்லுங்க. ஆறு ரன்கள், ஆறு ரன்கள். ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது, அதனால தான் கன்ஃபார்ம் பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி. தூக்கி அடிக்கப்பட்ட ஆறு ரன்கள் பாரதியார் மட்டப்பந்திலிருந்து புறப்பட்டது. இரண்டு ஓவர்கள், 19 ரன்கள், நோ லாஸ். மூன்றாவது ஓரை வீச உள்ள நண்பர் சம்பந்தம் அவர்கள். ஃபீல்டிங் செய்யப்பட்டது உறுதி செய்து கொண்டு பந்து வீசுமாறு அன்புடன் கேட்கவும். நல்ல பந்து. லெக் பை தானே? சிறந்த பந்து.
ஒரு ரன்கள். இந்த பந்து சோர் பந்தா அல்லது வேக பந்தா என்று பேட்ஸ்மேனாலே கண்டுபிடிக்க முடியாதனு போடுறாரு. பின்னாடி அடிக்கப்பட்டது. இரண்டு ரன்களை பெற்ற தருமா. இரண்டு ரன்கள். மூன்றாவது ரன்னுக்கு முயற்சி செய்தார். வெயிலையும் பொருட்படுத்தாமல் உற்சாகமாக ஆடிக்கொண்டிருக்கும் நமது பிளேயர்களை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக உள்ளது. தூக்கி அடிக்க முயற்சி செய்தார், ஆனால் மணி அவர்களின் கைகளில் பந்து. இரண்டு அணிகளிலும் நிதானம் தென்படுகிறது. நல்ல பந்து தூக்கி அடிக்கப்பட்டது. ஒரு ரன். தூக்கி அடிக்கப்பட்டார், ஆனால் பந்தில் மேலே பட்டதை தவிர மட்டைப்பந்தில் படவில்லை. சிறந்த ஓவர். மூன்று ஓவருக்கு 24 நோ லாஸ். ஆட்டத்தின் நிதானத்தை கணிக்கும் போது கடைசியில் சுழற்சியை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிகிறது. மூன்று ஓவருக்கு 24 நோ லாஸ். இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் மூன்று ஓவரில் வீசியும் ஒரு விக்கெட்டுக்கும் இழக்காத அணி என்ற பெருமையை இந்த அணி பெறுகிறது. அவ்வளவு நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர். இவர்களின் பெருமையை பார்த்தால் எட்டு வரை நின்னாடுவாங்க போல. தூக்கி அடிக்கப்பட்டது, ஆனால் தரையில் அடிக்கப்பட்டது. ஒரு ரன்கள். ஃபீல்டிங் சேஞ்ச். தூக்கி அடிக்கப்பட்டது. 4 ரன்கள். குட் ட்ரை.
மறுபடியும் ஒரு முயற்சி, பயனளிக்கவில்லை. சிறந்த பந்து வீச்சு ஒரு ஃபோர் கொடுத்தா கூட ஒரு பேலரோட ப்ரெஷர் என்னன்னு தெரியும். அடுத்த பால் எப்படி டாட் பண்ணுறதுன்னு பார்க்குறது தான். ரெண்டு பால் டாட் லெக் சைடில் தூக்கி வைக்கப்பட்டது. நான்கு பால்கள் ஆகிருக்கா, இன்னும் ரெண்டு இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை, ரெண்டு ரெண்டு டாட்டு ரெண்டு டாட்டு ஒரு ஃபோரு ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். ஆ ஓகே, இன்னும் லாஸ்ட் பால், லாஸ்ட் பால். கடைசி பந்து ஒரு ரன்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நல்ல பந்து வீச்சு. நான்கு ஓவர் முடிவில் 31, மறுபடியும் நோ லாஸ். இரண்டு அணியும் தங்கள் சிறந்த முயற்சியினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். நான்கு ஓவர் முடிந்தவன் ட்ரிங்க்ஸ் டைம். ஸோ நீங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு யார் போன்றது முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து யார் வரணுன்ற முடிவு பண்ணிக்கலாம். தண்ணி கொடுப்பா. காலையில் இருந்து நின்றபடியே அம்பையர் செய்யும் இரண்டு நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 31 நான்கு ஓவர்கள் ஆடிய பிறகும் தனது டீமுக்காக விக்கெட் கொடுக்க நிகழ்ச்சிக்கு இணையாக இந்த போட்டியை நடத்தி வரும் அனைத்து நண்பர்களுக்கும் இளைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு விளையாட்டு ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக்கும் என்பது உண்மை. ஒரு விளையாட்டு மனதிற்கு மட்டுமல்ல உடலிற்கும் நன்மையை விளைவிக்கும். அப்படிப்பட்ட விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையாக நம்மிடம் ஸ்பான்சர் செய்யக்கொண்ட ஒத்துழைப்பு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.
ஐந்தாவது ஓவர் மணி அவர்கள் வீசவுள்ளார். தயவு செய்து கிரவுண்டில் நடக்கும் அந்த ரெண்டு நம்பர்கள் கொஞ்சம் ஃபாஸ்டாக நடந்து போடுவேன். நன்றி. இந்த விழாவிற்கு ஸ்பான்சர் செய்யும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள் சிறந்த ஆட்டம். தூக்கி அடிக்கப்பட்டார், பொறுத்தது போதும் பொங்கி என தனது மட்டப்பந்தையில் வீசிக்கொண்டிருக்கிறார் ஆகாஷ் அவர்கள். குட் ட்ரை, நல்ல பந்து வீச்சு. கீப்பரின் சிறிய தவறுதலாக 2 ரன்கள் எதிரணிக்கு, சாரி 3 ரன். ஆட்டத்தின் விறுவிறுப்பு இந்த ஓவராக தொடங்கியிருக்கு. ஃபீல்டிங் சேஞ்ச், என்னைக்குங்கப்பா? இல்லை 6 பால் சொல்கிறேன். தூக்கி அடிக்கப்பட்டது, மறுபடியும் 6 ரன்கள் சிறந்த ஆட்டம். பாரதி அவர்கள் அடித்த அடி மேகத்தில் விழுந்த இடி. அடுத்த மிஸ்ஃபீல்டிங், கீப்பரின் சிறிய தவறினால் 2 ரன்கள். மணியவர்களுக்கு இன்ஜுரியாக அந்த பேட் சொல்லும். தூக்கி அடிக்கப்பட்டது, 6 ரன்கள் சிறந்த ஆட்டம். நான் சொன்ன போலதான் இந்த ஓவரில் விளாசர்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல 3 சிக்ஸர்கள் போயிருக்கு இந்த ஓவரில். மறுபடியும் தூக்கி அடிக்கப்பட்டது, பால் சுழன்று கொண்டு வந்தால் மிஸ்ஃபீல்டிங். ஓவர் 5 ஓவர் முடிவில் 56 ரன்கள், நோ லாஸ். அதுதான் குறிப்பிடத்தக்கது.
தனது அணிக்காக அவர்களின் விக்கெட்டை விட்டு கொடுக்காமல் பால் சேஞ்ச் பண்றது கேக்குறாங்க பாருங்கப்பா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அருமை நண்பர்களுக்கு, சூதாட்டத்தை விட சிறந்த ஆட்டம் கிரிக்கெட் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறாவது ஓவர் ஓவர் முடிந்தா சாரி சாரி இப்பதான் ஓவரே முடிஞ்சுதான். ஐந்து ஓவர் முடிவில் 56 No loss. அப்படியா ஒரு மேட்ச் ஆயிடுச்சுல. அடுத்த ஓவரை வீச வந்துள்ளார் நண்பர் பழனி அவர்கள். தனது சிறந்த அகலப்பந்து மேலும் ஒரு ரன்கள் மொத்தமாக 2 ரன்கள். சிறந்த ஆட்டம் லெக் சைடில் அடிக்கப்பட்டது. 2 ரன்கள் பெறுமா? அவுட். சிறந்த ஆட்டத்தை அவர் அணிக்கு தந்துவிட்டு வெளியேறிக் கொண்டது ஆகாஷ் அவர்கள். இனி அடித்தால் அடி இழுத்தால் இடி என்றது போல விக்கி அவர்கள் களத்தில் இறங்கியுள்ளார். சாரி மன்னிக்கவும் விஜய் அவர்கள். புரியல. அப்படியா? ஓ ஆமாம், யூடியூப்ல வைக்கூடாதுல்ல. கரெக்ட் கரெக்ட். தூக்கி அடிக்கப்பட்டது கைகளில் சிறந்த தடுத்தல் மணி அவர்கள். மறுபடியும்
தனது லெக் சைடில் மட்டைப்பந்தையில் வீசியுள்ளார். இரண்டு ரன்கள் பெறுமா? ஓவர் த்ரோ இல்லை, ஒரு ரன்கள். தூக்கி அடிக்கப்பட்டது மறுபடியும் ஆறு ரன்கள். தனது சிறந்த ஆட்டத்தை தனது அணிக்காக செலுத்தியுள்ளார். மறுபடியும் முயற்சி. அஞ்சு பால் தான் முடிஞ்சிட்டு சொல்றாங்க, இன்னும் ஒரு பால் இருக்கான். ஒரு வைடு, ரெண்டு வைடு, ரெண்டு வைடு, ஒரு ரன்னு, ரன் அவுட்ல ஒரு டாட்டு, ஒரு சிங்கிளு, ஒரு சிக்ஸ், ஒரு டாட்டு. இன்னும் ஒரு பால் இருக்கு. அகலப்பந்து தூக்கி அடிக்கப்பட்டது எதிரில் நான்கு ரன்கள். கமெண்ட்ரி சரியா பண்ணனு அடிக்கிறாரா பாருங்கள். ஓவர் முடிவின் ஆறு ஓவருக்கு 73, ஒரு விக்கெட். இன்னும் இரண்டு ஓவர் இருக்கிறது. எண்பது ரன்களை தாண்டுமா என்று இன்னும் சிறிய நேரம் தாண்டிவிடும். பாரதி இன்னும் ஆறு ரன்கள் அடித்தால் தனது அரசத்தை நிறைவேற்றுவார் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து வானத்தை நோக்கி கைகளில் பட்டு தரைகளில் விழுந்தது. பாரதி அவர்கள் 21 பந்துகளில் 44 ரன்கள் அடித்துள்ளார் இதுவரைக்கும், குறிப்பிடத்தக்கது. சிறந்த பந்து தனது பார்ட்னருக்காக ஒரு ரன்களை பெற்றுக் கொடுத்து ஆறு ரன்களை அடிக்க விட்டு 50 மீனி பெறுவாரா என்று பார்ப்போம். நல்ல பந்து, நல்ல பந்து. லைன் அண்ட் லென்த்னு சொல்லுவாங்களா ரெண்டு பாலதாங்க. ஒரு பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு நிற்கிறார் அப்படின்னு பார்த்து போகிறது அந்த லைன் அண்ட் லென்த் வச்சு தான் இருக்கு. மறுபடியும் தூக்கி அடிக்கப்பட்டது.
ஃபீல்டிங் மூணு பேர் நிற்கிறாங்க. இது ஆறு ரன்கள் பெற்று தந்தால் ஐம்பதை கடந்து விடுவார் பாரதி அவர்கள். எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் டீமிலும். தூக்கி அடிக்க முயற்சப்பட்டது பின்னாடி சந்திச்சு நான்கு ரன்கள். இன்னும் இரண்டு ரன்கள் பேட்டா பையா பேட்மேனா? ஓகே ஓகே. இன்னும் இரண்டு ரன்கள் இருக்கிறது அரசியலத்தை கடக்க. உற்சாகத்தில் அவர்கள் அணியை காத்துக் கொண்டிருக்கின்றனர் சென்னை ராயல்ஸ். விக்கெட் ஐ திங்க் நல்ல சிறந்த ஆட்டம். வாழ்த்துக்கள். இரண்டு ரன்கள் என்பது பெரிதல்ல, தனது டீமுக்கான வெற்றிக்கு நின்று ஆடி 42 ரன்ல வெல்ல போறது அது 50க்கு சமமா இல்லை 100க்கு மேல சமம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த ஆட்டம், நல்ல முயற்சி. பேட்ஸ்மேன் நேம் சொல்லுங்கப்பா. மலர் அவர்கள். அவர் அணிக்காக ரன்கள் பூக்குமா என்று பார்க்கிறோம். ஏழு ஓவருக்கு 80 ரன்கள், 2 விக்கெட். கடைசி ஓவர் நன்றாக அடிக்கப்பட்டது லெக் சைடில். அருமையான ஃபீல்டிங், 2 ரன்கள். இன்னும் 5 பந்துகள் மீதமுள்ளன. அகலப்பந்து எக்ஸ்ட்ரா. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கையில் கேட்ச். நல்ல முயற்சி. அடுத்து வந்து பிரேம் அவர்கள் களத்தில் இறங்குள்ளார். இவர் பேட்டால் ரம்பம், அறுத்தால் பிரேம். கேப்டன் பிரபாகர் அல்ல, பிரேம். தூக்கி அடிக்கப்பட்டது ஆறு ரன்கள். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்து அடிச்சது அந்த 6 ரன். நாங்கள் எதிர்பார்க்கல. அவரும் எதிர்பார்க்கல. மறுபடியும் தூக்கி அடிக்க முயற்சி பண்ணால் பட்டு பால் வந்து கேட்ச் ஆகி மாறிவிட்டது. விக்கெட் வந்தார், வென்றார், சென்றார் என்பது போல வந்தார், தூக்குனார், சென்றார். அடுத்த களத்தில் இறங்குள்ளார் அஜித். இவர் மங்காத்தாவின் அஜித்தா இல்ல ஆட்டத்தின் மாற்றமா என்ற சிறிய நேரத்தில் தெரிய போகிறது.
லெக் பை நல்ல பட்டது தெரியல அப்படி இல்லைன்னா சாரி சொல்லி மன்னித்து கடைசி பந்து கடைசி பந்து நான்களா ஆறா விக்கெட்டா ஒன்றா இரண்டா என்று தெரிய போகுது தூக்கி அடிச்சார் எதிரில் அடிச்ச பிறகு கேட்ச் மிஸ் அப்பா இரண்டு ரன்கள் சிறந்த ஓட்டங்கள் 91 ரன்கள் 91 இந்த ரன்னு தான் இருக்குது ஐஎஸ்டி இந்த மேட்ச் நடந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த அணியின் ஓப்பனிங் இரண்டு பேட்ஸ்மேனு தான் அவங்க நன்றி சொன்னோம் பாரதியும் ஆகாஷும் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் ஒரு அணியின் வெற்றி இப்பொழுது உணவு விடுவதை ஐயோ சாரி உங்களுக்கு பேட்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரமா சீக்கிரமா வாங்க பேட்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க
48 balls, 92 runs need. White. Running wicket with la super ah irukanga summer running.
At end of 1 overs, 9 runs. விஜய் அவுட் ஆயிட்டு வெளியேறுகிறார். அடுத்த பேட்ஸ்மேன் அடுத்த பேட்ஸ்மேன் கண்ணன் தெரியலையே அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு சூப்பர் ஓவர் சொன்னாங்களா ஒரு ஓவர் போட்டுடலான்னு டாட் பால் மறுபடியும் ஒரு டாட் பால் மறுபடியும் ஒரு டாட் பால் மறுபடியும் ஒரு டாட் பால் இரண்டு ஓவர் முடிவில் 11 ரன்கள் ஒரு விக்கெட் பேசுனா அடிக்க போறேன்
தண்ணி தண்ணி குடிச்சுட்டு வர. பேட்ஸ்மேனுக்கா போலருக்கு தெரியல, அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஒரு சிறிய தடுமாற்றம், அழகா தூக்கி போட்டிருக்காரு அடிச்சு கொண்டு, அதுல ஒரு ரன் அடிச்சுட்டு போயிருக்காரு கண்ணார்பல்.
திருப்பி அழைச்சிருக்காருங்க. இந்த முறை விட்டதை பிடிப்பேன் என்று பிரித்துவிட்டார். ஒரு நல்ல கேட்ச் அங்க. அடுத்ததாக களம் இறங்குகிறார் சம்பந்தம். சம்பந்தத்தை வெளியமைச்சிட்டாங்க. அடுத்ததாக எங்கள் அண்ணன் கேட்ச் பிடிச்ச ஒரு பேர் சொல்லுங்க. டொல்மேன் யாருமே இல்லைங்க. என்ன பேரு? அடுத்ததாக களம் இறங்குகிறார் ஜெய்வேல். கொஞ்சம் சீக்கிரம் போங்க, டைம் இல்லை. நீங்க சொல்லிட்டு நீங்க ஸ்லோவா போறீங்க பாருங்க. சீக்கிரம் போங்க. நல்ல ஒரு பிளேயர் அம்பேர் மேல பட்டுச்சு. ஒரு ரன் மட்டுமே. அம்பேர் வந்து நின்றுங்க, பால் வரும்போது லைன்ல நிக்காதீங்க. அந்த லைன்ல அடிக்கலாமா? வேணுமா? நச்சமா இருந்துச்சு ஷாட்டு, ஆனா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபீல்ட் கிட்ட போயிருக்கு. இந்த அடி ரெண்டு ஓடுறாங்க. நல்ல ரன்னிங்க, இரண்டு ஓட்டங்கள். இந்த ஊர் முடிஞ்ச அப்புறம் தண்ணி கொடுங்க, ரெடியா வச்சுக்கோங்க தண்ணிய. ஆனா வெயில் அந்த வெயில் அடிக்குது. ஒரு ஷாட்டுக்கான முயற்சி படவில்லை. இது ஒரு ஒயிட் பால். ஒரு ஃபுல் டாஸ். எங்கேயோ போற பால வாங்கி கீப்பருக்கு கொடுத்திருக்காரு. தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் கண்ணா. நான்கு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 23, 4 விக்கெட் இழப்புக்கு. அடுத்ததாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அன்பு தம்பி பிரதீப் ஒரு கலந்துரைக்கிறாரு. நம்ம ஃபேன்ஸ் ஒரு தனியா இருக்காங்க பிரதீப்புக்கு ஃபேன்ஸ். நல்ல பந்து, ஒரு ஸ்லோவர் மிஸ் பண்ணிட்டாரு சொல்லணும் பேட்ஸ்மேன. அதை நல்ல ஷாட் தலையிட வச்சிருக்காரு. இரண்டாவது மாறுமா? அவுட். ரன்
ஆல்நாட் முறையில் பிரதீபகல் தனது விக்கெட்டில் வெளியேறுகிறார். அடுத்ததாக களமிறங்குகிறார் மம்மா மணிமாமா. ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா பந்து மட்டையில் படவில்லை. ஒரு சுத்து சுத்தினாங்க, பட்டிருந்தா ஓயிடும் போயிருக்கும் போல பாலு, ஆனா படல. மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜு அது என்னன்னு சொல்லி கேட்டு சொல்ற, என்ன கட்டுறதுன்னு தெரியல. நோ பால், ஆனா நோ பாலா, நோ பால் பிளஸ் ஒன் ரன். இப்ப ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா மணிமாமா வந்திருக்காரு, ஒரு நல்ல பேட்ஸ்மேன். நல்லா ஷாட்டுங்க, சொல்லிட்டு விட்டுருக்காரு. ஆனால் நேராக ஃபீல்டு பால் எடுத்துட்டனால ஒரு ரன் மட்டுமே. ஆமாம், ரெண்டு பால் நிற்கணும். திருப்பி சொல்லிட்டுருக்காரு, அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங்க ஒன்று இரண்டாக மாறியது. மீண்டும் அடிக்க முயற்சிதான், ஆனால் பந்து மட்டையில் படவில்லை. ஐந்து ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 29. பதினெட்டு பாலுக்கு இன்னும் 63 அடிக்கணும். ஒரு ஓவருக்கு எப்படியாச்சும் 21 வந்தாங்க, 21 வந்தாதான் 3 ஓவருக்கு அவங்க அடிக்க முடியும். ஒன்று இரண்டாக மாறுமா, மாறியது. மணி அவர்கள் ஒரு நல்ல தூக்கம் இருக்கு. மீண்டும் ஒரு ரிவர்ஸ் ரெண்டாக மாறுமா, இல்லை. நல்ல ஃபீல்டிங் வாங்க, ஒரு நல்ல பேக்கப் பாரதி கிட்ட இருந்து. கண்ணா பிரதர், கண்ணா பிரதர்.
ஸ்டார்ட் கணமுடிச்சு இது ஒரு டப் பால். அடுத்த மேட்ச் என்எஃப்சிசி வர்சஸ் எம்சி சூப்பர் கிங்ஸ். கேப்டன் எங்கேனாலும் வந்துருங்க. என்எஃப்சிசி அப்புறம் எம்சி சூப்பர் கிங்ஸ். சிங்கிள் ஆடி இருக்காரு ஜெயில் அவர்கள். என்எஃப்சிசி மற்றும் எம்சி சூப்பர் கிங்ஸ் கேப்டன் எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் கிட்டவாங்க. மீண்டும் ரிவர்ஸ், மீண்டும் டாட் பால்.
அப்போ இது ஃப்ரீ ஹிட் தானா? ஃப்ரீ ஹிட் அம்போ. சைலினுக்கும் நோ பால் இருக்கான், அதுக்கு ஃப்ரீ ஹிட் இருக்கான். நல்ல ஒரு ஷாட், செட் ஆஃப் இல்லட்ட போகுது ஒரு ரன். ஒரு நல்ல ஷாட் தாங்க, பவுண்டரி நாங்களும் அடித்துட்டா திருஜெயவர்கள். ரொம்ப லேட்டா வந்திருக்கு, ஆனால வந்திருக்கு அதான் சொல்ல முடியும். எம்சி சூப்பர் கிங்ஸ் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க, சீக்கிரமா சொல்லிட்டு போடுங்க. கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க, மேட்ச் முடிய போகுது. ரெண்டு பால் தான் இருக்கு. எங்கேயோ அடிக்க பார்த்தாரு, ஆனால் பால் எங்கேயோ போயிடுச்சு. ஒரு ரன். ஆட்டத்தின் கடைசி பந்து ரெண்டு ரன்கான முயற்சி இரண்டாக மாறியது. 47 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். MC